புற்றுநோயினாலே அதிகமாக உயிரிழக்கிற பெண்கள் உள்ள நாடு இந்தியா தான். இது இந்தியாவுக்கு பெருமையானதல்ல. மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்து வந்தால், மாநிலத்தில் வஞ்சிக்கப்படுகிற மக்கள் அவர்களுடைய குரல்கள் எழுந்தால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கே அது ஆபத்தாக முடியும். என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை, நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை மிக நன்றாக அறிவார். ஏனென்றால் அவர் படித்தது அங்கேதான், அவர் ஆரம்ப பள்ளி படித்தது விழுப்புரத்திலே தான். ஸ்ரீ டி ரவிக்குமார். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இந்த நிதிநிலை அறிக்கையில் நாம் மாநிலங்களுக்கு நிதியை எவ்வாறு பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை பற்றி குறிப்பிடுகிறோம். இல்லை, மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை ஃபினான்ஸ் கமிஷனில், நிதி ஆணையத்திலே முடிவு செய்கிறார்கள். 13th ஃபினான்ஸ் கமிஷனில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய நிதி 32 விழுக்காடு என்று முடிவு செய்யப்பட்டது. அதில் 31.9 விழுக்காடு தான் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல் 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 42 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 41.5 விழுக்காடு மட்டுமே வழங்கப்பட்டது. இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிற 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 41 விழுக்காடு நிதி மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரையிலான ஆண்டுகளிலே 40.1% மட்டும்தான் நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதன் மூலமாக மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனில் மட்டும் 120,000 கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காமல் விட்டிருக்கிறது. இனி வரும் காலத்தில், அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய பீரியட் ஆரம்பிக்க இருக்கிறது, அதற்குள்ளாக இதுவரை கொடுக்காமல் மறுத்த நிதியையும் சேர்த்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிதியை கணக்கிடும் போது அதிலே செஸ் சர்சார்ஜ் போன்றவற்றை நாம் சேர்த்துக் கொள்வது கிடையாது. இது 2000 ஆண்டிலிருந்து இந்த முடிவெடுக்கப்பட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது. இந்த செஸ் சர்சார்ஜ் என்பது முதல்ல சிறிய அளவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இது இன்றைக்கு பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. இந்த 2014-15 பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து இந்த செஸ் சர்சார்ஜ் மிக அதிக அளவிலே வசூலிக்கப்படுவது கூடிக்கொண்டே இருக்கிறது. 2014-15 119,000 கோடி ரூபாய் செஸ் சர்சார்ஜ் என்று கூடுதல் வரிகள் வசூலிக்கப்பட்டன. 2023-24 கடந்த பட்ஜெட்டில், அதில் ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில், 510,000 கோடி ரூபாய் செஸ் சர்சார்ஜ் மட்டும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செஸ் சர்சார்ஜ் உடைய பங்கு மொத்த டோட்டல் ரெசிப்ட், டாக்ஸ் ரெசிப்டில் 14.8% இது உயர்ந்திருக்கிறது. இது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிதியை ஏமாற்றுவதற்கு கையாளப்படுகிற இன்னொரு வழிமுறையாக மாறியிருக்கிறது. இந்த செஸ் சர்சார்ஜும் கல்விக்காக, மருத்துவத்துக்காக, ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்காக என்று பல தலைப்புகளிலே வசூலிக்கப்படுகிறது. ஆனால் எந்த நோக்கத்துக்கு அந்த வரியை வசூலிக்கிறார்களோ அந்த நோக்கத்துக்கு அது செலவிடப்படுவதில்லை. இப்போ மருத்துவத்துக்கென்று, மருத்துவ கல்விக்கென்று வசூலிக்கப்படுகிற செஸ் சர்சார்ஜ் அந்த நோக்கத்துக்கு செலவிடப்படாமல் வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இனி வரும் காலங்களில், அடுத்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் தீர்மானிக்கும் போது ஜிஎஸ்டி மட்டுமல்ல, இந்த செஸ் சர்சார்ஜிலும் மாநிலங்களுக்கு பங்கு வழங்க வேண்டும் என்ற முடிவை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் முக்கியமாக இந்த மாநிலங்களுக்கு வரி பகிர்வை நாம் சரியான முறையில் அளித்தால்தான் மாநிலங்கள் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும். இதை பற்றி கடந்த 25ஆம் தேதி, ஜூலை 25ஆம் தேதி, உச்சநீதிமன்றத்தில் மினரல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பற்றி
அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபிஸ்கல் ஃபெடரலிசத்தை நீங்கள் பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமே இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியும், இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளிலிருந்து நாம் இதில் சரியான பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்து வந்தால், மாநிலத்தில் வஞ்சிக்கப்படுகிற மக்கள் அவர்களுடைய குரல்கள் எழுந்தால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கே அது ஆபத்தாக முடியும். எனவே ஃபிஸ்கல் ஃபெடரலிசத்தை சரியாக இந்த அரசு பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த பட்ஜெட்டில் நான் மிக எதிர்பார்த்தது ஏனென்றால் இன்டரிம் பட்ஜெட்டில் அதை பற்றி சொல்லப்பட்டிருந்தது, செர்விக்கல் கேன்சர். உலகத்திலேயே செர்விக்கல் கேன்சரினாலே, கர்ப்பப்பாய் புற்றுநோயினாலே அதிகமாக உயிரிழக்கிற பெண்கள் உள்ள நாடு இந்தியா தான். இது இந்தியாவுக்கு பெருமையானதல்ல. ஆண்டுக்கு 100,000 பேர் வரை இந்த செர்விக்கல் கேன்சரால் பாதிக்கப்படுகிறார்கள். நானே கடந்த 17வது நாடாளுமன்றத்தில் இதற்கான கேள்வியை எழுப்பி பதிலை பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அது அதிகரித்து கொண்டே போகிறது. இதற்கான முன்பு தடுப்பூசி இல்லை, இப்பொழுது HPV வேக்சின் தடுப்பூசி கண்டறியப்பட்டிருக்கிறது. இங்கேயே அதை தயாரிப்பதற்காக எப்படி நாம் கோவிடுக்காக தடுப்பூசி தயாரித்த அந்த பூனாவாலா அவர்களுடைய அந்த நிறுவனமே இதற்கான தடுப்பூசியும் தயாரித்திருக்கிறார்கள் மிக குறைந்த செலவில். இந்த தடுப்பூசியை நம்முடைய யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் கடந்த 17வது நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி வந்தேன். அதை சேர்ப்பதற்கு நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்பது போல கடந்த இன்டரிம் பட்ஜெட்டில் தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டிருந்தது. இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று மிக ஆவலோடு பார்த்தால் அது வரவில்லை. இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இந்த செர்விக்கல் கேன்சரை தடுப்பதற்கான HPV வேக்சினை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஆண்டுக்கு 100,000 பேர் பெண்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு நம்முடைய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை, நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை மிக நன்றாக அறிவார். ஏனென்றால் அவர் படித்தது அங்கேதான், அவர் ஆரம்ப பள்ளி படித்தது விழுப்புரத்திலே தான். அதனால் விழுப்புரத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள். அவரிடத்திலே நான் 2019 வந்ததுமே அவருடைய கோரிக்கை வைத்தேன். அங்கே அதிகமாக நகை செய்யும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள், ஆபரணம் செய்யும் தொழிலாளிகள் நூற்றுக்கணக்கிலே இருந்து தொழில் செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நகை உற்பத்தி செய்யப்படுகிற 2வது முக்கிய இடமாக விழுப்புரம் இருக்கிறது. அங்கே ஒரு ஜுவல்லரி பார்க் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். நிச்சயமாக பரிசீலிக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். போன 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த முறையாவது நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அதை பரிவோடு பரிசீலித்து விழுப்புரத்திலே ஒரு ஜுவல்லரி பார்க் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். நன்றி, வணக்கம்.